Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சீரீஸோட எபிசோட் 2 தான். இது வந்து டாப் 5 ஃபிஷ் ஃபார் பிகினர்ஸ். நான் 5 மீன் வந்து ப்ரீடிங்க்கு ஏற்ற மாதிரியும் கேருக்கு ஏற்ற மாதிரியும் பிரித்து வச்சுருக்கிறேன் டாப் 5-ஆ. சாரி டு சே, இது வந்து பீட்டா தான் லாஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்டா ப்ரீடிங் கொஞ்சம் கஷ்டம் இந்த டாப் 5-ல, ஆனால் கேர் செமவே ஈஸி, செம ஈஸி. அதனால தான் அதை லாஸ்ட்டில் வச்சுட்டேன். இப்போ ப்ரீடிங் ரொம்ப ஈஸியாக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பி தான், ஆனால் செகண்ட் பிளேஸ். ஃபஸ்ட் பிளேஸில் வந்து ஜீப்ரா டேனியல்ஸ். அது ப்ரீடிங் கஷ்டமாக இருந்தாலும் கேர் செம ஈஸி. இன்னொன்று அது ஹார்டி ஃபிஷ். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ள போகலாம். கணக்கில் வேணால் நீங்கள் பிள்ளையாகலாம், நான் என் தொழில் நன்னங்க இல்லை. அவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன், ஆனால் இப்போ தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ணுச்சு இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா டேனியல்ஸ். ஜீப்ரா டேனியல்ஸ் ஃபஸ்ட்டு கலர்ஸ் பார்த்துருவோம். பிங்க்கு, ஆரஞ்ச், எல்லோ, கிரே, அப்புறம் இப்போ புதுசாக ரீசண்டாக நியான் கலர். நியான்னா க்ரீனு, பின்னாடி நெட் இருக்குது பாருங்கள், அந்த பிரைட் க்ரீன் மாதிரி. ப்ரீடிங் கொஞ்சம் கஷ்டம் கப்பியை விட, ஏன்னா இது எக்லேயிங்குங்கிறதுனால. ஆனால் ரொம்பவே ஹார்டியான ஃபிஷ். இது வந்து என்ன சொல்கிறது, என்ன டெம்பரேச்சருக்கு வேணாலும் செட் ஆகும். இப்போ என்ன மீன் கூட வேணாலும் செட் ஆகும். என்ன மீன் கூடனா என்ன கம்யூனிட்டி ஃபிஷ் கூடையும் செட் ஆகிக்கும். ஈஸியாக நல்லா பழகும், அவ்வளோதான். அப்புறம் இப்போ ப்ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் இல்லை, ப்ரீடிங் நான் இதை பற்றி தனி வீடியோ போடுறேன். மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். மேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், அப்புறம் ஃபீமேல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். திக்குனா வயிறு உப்பி இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபீமேலு, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் மேல் அங்கே போகுது பார்த்தீங்களா, இது மேலு, மேல் வந்து வயிறு குட்டியாக இருக்குது, ஆனால் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வயிறு குண்டாக இருக்குது. ஃபீமேலுக்கு கலர் டல்லாக இருக்கும், மேலுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பிரைட்டாக இருக்கும். அப்புறம் ப்ரீடிங் நான் சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இது வந்து எக்லேயிங், இது வந்து ப்ரீடிங் வந்து ஒரு செடி மேலே தான், செடி இல்லை கல் மேலே தான் போய் முட்டை போடும். அதனால் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சோ ஏதோ ஒரு மெத்தட் பண்ணுவாங்க, அதை வச்சு நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், கூடிய சீக்கிரம் போடுறேன். லாக்டவுனுங்கிறனால ஃப்ரீ டைம்ங்கிறதுனால போடுறேன். அப்புறம் இப்போ செகண்ட் பிளேஸ் போனால் கப்பி. கப்பி பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வருது. சில பேர் கப்பின்னு சொல்லுவாங்க, இல்லை கப்பின்னு சொல்லுவாங்க, இல்லை கப்பீஸுன்னு அப்படின்னு எல்லாமே நிறைய பேர் ப்ரொனன்சியேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து கப்பி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ கப்பி பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து டெய்ல் மட்டும் கலராக, இல்லைன்னா கிராவிட் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன், பிளாக் ஸ்பாட், அந்த ஸ்டமக்கில் வந்து ஒரு கருப்பு கலர் ஸ்பாட், கிராவிட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கருப்பு கலரில் இருக்கும், அது இருந்துச்சுன்னா ஃபீமேலு. இப்போ இது பார்த்திங்கன்னா மேலு, இது மேலு. மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு. கலர்ஸ் பார்ப்போம். ப்ளூ, பிளாக், க்ரீன், எல்லோ, வயலட், பர்பிள், ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. அப்புறம் இது வந்து ப்ரீடிங்னா வந்து குட்டி போடும், லைவ் பேரர். நான் எபிசோடு 1, அதாவது இன்ஃபர்மேஷன் சீரீஸோட எபிசோட் 1-ல சொல்லியிருந்தேன், லைவ் பேரர்ஸ் அண்ட் பீட்டா ரேர் டைப்ஸு. லைவ் பேரர்ஸ் வந்து இதுவே லைவ் பேரர் தான். இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிற மூணுன்னா வந்து லைவ் பேரர் தான். இது கப்பியோட சேர்த்து இன்னும் ரெண்டு இருக்குது, அது லைவ் பேரர்ஸ். ஸோ இப்போ தேர்டு போயிடுவோம், மோலி. மோலி பார்த்திங்கன்னா என்ன ஞாபகம் வரும்னா பிளாக், ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் கலர்ஸ். அப்புறம் மேல் ஃபீமேல் எப்படின்னு பார்க்குறோன்னா மேலுக்கு வந்து கீழே ஊசி மாதிரி இருக்கும், அந்த கீழே ஒரு ஃபின் இருக்கும், அது வந்து ஊசி மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலு, அது ரவுண்டாக இருந்துச்சுன்னா அது ஃபீமேலு. அப்புறம் மேல் ஃபின் இருக்குல்ல, மேலே ஃபின்னு, அது வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து மேலு, ரவுண்டாக இருந்துச்சுன்னா ஃபீமேலு. அப்புறம் பலூன் மோலி இருக்குது, சைல் ஃபின் மோலி இருக்குது, க்ரீன் மோலி இருக்குது, எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் இப்போ டால்மேஷன் மோலின்னு எனக்கு தெரிஞ்சுன்னு இருக்குது, என்கிட்ட டால்மேஷன் மோலி இருக்குது. நான் உங்ககிட்ட இப்போ அதை காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். என்னோடய இந்த சிமெண்ட் டேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா டால்மேஷன் மோலிஸ் இருக்குது. உள்ள வந்து 11 இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. ஐ, செமையை துள்ளுது.
என்னால் ஒத்து கையில் பிடிக்க முடியல. இன்னொன்று தண்ணி வேறு கலங்களாக இருக்குது, அது ஒரு சின்ன இஷ்யூ, அதனால் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டால்மேஷன் மொழி வந்து டால்மேஷன் டாக் ப்ரீட் தெரியுமா உங்களுக்கு? நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் டாகில் இன்ட்ரெஸ்டோடு இருப்பாருங்க. டாக் வந்து டால்மேஷன், அதாவது ஒயிட் பேஸில் பிளாக் கலர் டாட்ஸ் இருக்கும், அதுதான் டால்மேஷன் சொல்லுவாங்க. என்னால் அதை காட்ட முடியல, ஏன்னா அதை ஒத்த கையில் பிடிக்கவும் கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று அதை தொந்தரவுப்படுத்த வேண்டாம், விட்டுங்க. அது ஏன்னா இப்போ தான் ப்ரீடிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபோர்த் ப்ளஸ் போயிடுவோம். இது லைவ் மோலி வந்து லைவ் வேரர் தான், குட்டி போடும், முட்டை போடாது, குட்டி போடும். வயிற்றுலேயே முட்டையெல்லாம் பொறிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், வயிற்றுலேயே முட்டையெல்லாம் பொறித்து குட்டி போட்டுரும். அப்புறம் இப்போ ஃபோர்த்து ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்டெயில். என்கிட்ட ஸ்வாட்டெயில் இல்லை, நான் இருக்கிற மீனை வச்சே காட்டுறேன். ஸ்வாட்டெயில் பார்த்தீங்கன்னா அச்சசல் மோலி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் பின்னாடி மேலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், ஸ்வாட் மாதிரி. ஆனால் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மோலி மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஆனால் மோலி மாதிரியே இருக்கும். அப்புறம் மேல் ஃபீமேலும் மோலி மாதிரியே தான், மேல் வந்து மேலுக்கு வந்து ஸ்வாட் இருக்கும், ஃபீமேலுக்கு பின்னாடி ஸ்வாட் இருக்காது. லைவ் பேரர் தான், அச்சசல் மோலி கப்பியே தான், ஆனால் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ். ஸ்வாட்டெயில்னா மோஸ்ட்டாக ஆரஞ்சு கலர் தான் நமக்கு கிடைக்கும், சில டைம் ரேர் சினாரியோஸில் க்ரீன் கிடைக்கும், க்ரீன் அண்ட் க்ரே மாதிரி. அவ்வளோதான், நம்ம இப்போ ஃபிஃப்த்து ப்ளேஸ் போயிடுவோம். ஃபிஃப்த்து ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டாஸ். பீட்டாஸ் ஏன் நான் ஃபிஃப்த்து ப்ளேஸில் வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த்து ப்ளேஸில் ஃபிஃப்த்து டாப் ஃபைவ்ல வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரீடிங் கஷ்டம். ஆனால் இப்போ இதுவே நான் ப்ரீடிங்கெல்லாம் பண்ணலப்பா, நான் வெறும் தனியாக ஆசைக்காக வளர்க்குறேன் அப்படின்னா இதுதான் டாப் ஃபஸ்ட்டில் நிற்குது. நான் இப்போ ப்ரீடிங்கெல்லாம் வச்சு பார்க்குறனால இது டாப் ஃபைவ். கேர் பார்த்தீங்கன்னா இது வந்து சில டிப்ஸ் சொல்கிறேன், ப்ரீடிங் வீடியோ நான் போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் என் சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம், ஒன் இயர் முன்னாடி போட்ட வீடியோ. இப்போ கேர் பார்த்தீங்கன்னா இது வந்து வார்ம் வாட்டர் ஃபிஷ், அதாவது 30 degrees இல்லை 28 degrees 27 degreesல செமையாக சர்வைவ் ஆகும். அப்புறம் இது வந்து இது டெரிட்டோரியல் ஃபிஷ். டெரிட்டோரியல்னால் அதோட இடத்துக்குள்ளே இன்னொரு மீனை வரவிடாது, இந்த மாதிரி ஃப்ளேர் பண்ணும். இதுக்கான முந்தின வீடியோ, இந்த வீடியோக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா பீட்டா ஃப்ளாரிங் அக்ரெஷன் டிப்ஸ் வீடியோ தான், அதை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து கீழே தாடி மாதிரி ஒன்று இருக்கும், பெல்விக் ஃபினோ பெக்ட்ரல் ஃபினோ அதை சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியல. நான் பார்ட்ஸ் ஆஃப் பீட்டா ஃபிஷ் இல்லை பார்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்னு ஒரு தனி வீடியோ கூட போடுறேன், எடிட்டிங் வேலையெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து கீழே இருக்கிற தாடி மாதிரி ஃபின் சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து ஷார்ப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. மேலுக்கு மோஸ்ட்டாக ஃபின் பெருசாக இருக்கும், ப்ளக்கார்ட்னால் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனால் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வால் சின்னதாக தான் இருக்கும். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 6 to 7 years வரைக்கும் சூப்பராக வாழும் வைல்ட் லைஃப்பில். இப்போ நம்ம அக்வேரியமில் வளர்க்குறதுனால கொஞ்சம் ஒரு 4 years வரைக்கும் வாழும். வேறு ஏதாச்சும் சொல்லணுன்னா, இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸில். இது எல்லா ஹாபிஸ்ட், அதாவது ஹாபிஸ்ட் எல்லா பெட் ஹாபிஸ்ட்டுமே ஃபைட்டர் அவங்க வாழ்க்கையில் வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 95% இல்லை 90% ஆஃப் பெட் ஹாபிஸ்ட் அவங்க சான்ஸ் இருக்குது, 95% சான்ஸ் இருக்குது அவங்க வளர்த்துருக்கிறதுக்கு. பெட் ஹாபிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன், எல்லா மக்களும் இல்லை, பெட் ஹாபிஸ்ட் மட்டும்தான். பீட்டா ஒரு அவ்வளோ அழகான மீன், ஆனால் கொஞ்சம் கோவப்படும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் மீன் பற்றி தெரியலைனா, அவங்கள மீன் ஏதாச்சும் புதுசாக வாங்கி வளர்க்கணுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கிழக்கிற ஷேர் பட்டன் தட்டி. அப்புறம் நான் சொன்னதில் இப்போ டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஏதாச்சும் தப்பாக சொன்னோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புது வீடியோ ஏதாச்சும் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே கைஸ், பாய்.